வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பீயிங் எ மாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ஆனால் டேஸ்டியான பீஃப் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு இவ்வளவும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அந்த தேங்காய் எண்ணெயிலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் அதில் ஒரு பெரிய பல்லாரியை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி போல ஆனதும் அதில் ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தக்காளி இந்த மாதிரி வதங்கி வந்ததும் நம்ம மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. மசாலா கரிஞ்சிரமாக பார்த்துக்கோங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. பீஃப் கிரேவி செய்கிறதுக்காக 1/2 கிலோ பீஃபை உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பீஃப் துண்டுகளை இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம பீஃப் வேக வச்ச தண்ணியை இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். பேனை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருங்க. இந்த மாதிரி கிரேவி கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா 1 கப் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பால் சேர்க்கும்போது நம்ம பீஃப் கிரேவி வந்து இன்னும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம பேனை மூடி வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். இடையிலிடையில் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம டேஸ்டியான பீஃப் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான டேஸ்டியான பட் ரொம்ப சிம்பிளான பீஃப் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.